நெல்லை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக திட்டமிட்டது அம்பலமாகி உள்ள நிலையில், பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் மற்றும் அவரது உறவினர் வீடு உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தியுள்ளனர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் உரிய ஆவணங்கள் இன்றி சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு செல்ல முயன்ற நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமான பாஜக பிரமுகர் உள்ளிட்ட மூவரையும் பிடித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மூவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் தேர்தல் பறக்கும் படை அதிரடியாக சோதனை மேற்கொண்டது. குறிப்பாக சென்னை வந்தால் அவர் தங்கும் ஹோட்டல் அறையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் ஹோட்டலில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதில் நயினார் நாகேந்திரனின் பினாமிகள் யாரேனும் அண்மை நாட்களில் வந்தார்களா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தவிர யானை கவனியில் உள்ள நயினார் நாகேந்திரன் குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனத்திலும், திருவல்லிக்கேணியில் உள்ள ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான நாட்டுக்கோட்டை மேசு என்ற ஹோட்டலிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு இடங்களில் வசூல் செய்து இந்த 3 இடங்களிலும் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் ரயில் மூலம் நெல்லைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இது தவிர விருகம்பாக்கம் வெங்கடேச நகரில் வசிக்கும் நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினரான முருகன் என்பவரது வீட்டிலும் இரவில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இரவு 11:30 மணிக்கு தொடங்கிய சோதனை 3 மணி வரை நீடித்தது. நெல்லையைப் போல் மேலும் பல தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்ய பாஜக திட்டமிட்டிருக்கலாம் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.